முக்கியம் தண்ணி இருக்குதுங்க இது முடிச்ச பிறகு திராவிட மாடல் ஆட்சி திராவிட திருட்டு மாடல் ஆட்சியினுடைய நான்கு ஆண்டு சாதனையை வந்து நான் கீழே ஃபீல்டர் போய் காட்டுறேன் பாருங்க அவ்வளோ அளவுக்கு கேவலமாக வண்டிகளை இழுத்துக்கிட்டு இந்த பாஜகவினுடைய முதல்வர் வேட்பாளர் யார் இப்போது தற்போது பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் பேர் கூட அடிபடுறதா பேசுறாங்க அண்ணாமலை தாண்டி வேற யாராலும் இது கட்சி இல்லை ஏ ஒவ்வொரு மாவட்ட திமுக இருக்க ஒட்டுமொத்த மாவட்ட செல்லும் கும்ப கும்பிடலாம் இருக்கான் சார் ஒரு இவன் அவன் பையன் அப்படியே இருக்கானே இதுக்கு இந்த கொடி கட்டி நம்மளா இருக்குமான்னு திமுக தொடரே கும்பிட்றான் அதுக்கு என்ன சொல்றீங்க இப்போ உதயநிதிக்கே மறுபடியும் போட்டான் சிஎம் ஆகிறதுக்கு மக்கள் எப்படி விரும்புவான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன தொடர்ந்து கொள்ளடிக்கிறதுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுப்பான் அது எலெக்ஷன்ல தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தான் தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பத்து அதிமுக தனிமையில் கழட்டி விடுவாங்க பாஜக தலைமையான கூட்டணி வலுவான கூட்டணி அமையும் விஜய் சீமான் இப்படி ஒரு நான்கு முனை த மோதல்களை உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது சார் வணக்கம் சார் வணக்கம் என் தமிழ் தாய் தலைவர்களுக்கு ஒரு ஈரமாக இருக்குது வேறு தெரியலா உங்களுக்கு பார்த்தா நக்கலா இருக்கு விக்கிலா இருக்கு ஏங்க நீங்க வர மலையில் வரேங்க வரங்க தம்பி நீங்க ரெகுலர் எடுக்கிறாலும் கூப்பிட்டீங்க இன்னொரு விஷயம் நான் முட்டிக்க முடிவு தண்ணி இருக்குதுங்க இது முடிச்ச பிறகு திராவிட மாடல் ஆட்சி திராவிட திருட்டு மாடல் ஆட்சியினுடைய நான்கு ஆண்டு சாதனை வந்து நான் கீழே ஃபீல்டில் போய் காட்டுறேன் பாருங்க அவ்வளோ அளவுக்கு கேவலமா வண்டிகளை இழுத்துக்கிட்டு மண்டி ஒரு கிலோ தக்காளி இரநூறுவா ரூபா இன்னைக்கு இந்த திராவிட மாடலுடைய திருட்டு மாடலுடைய ஆட்சியுடைய இப்படியேப்பட்ட நாசக்கார திருடர்களுடைய ஆட்சியா நம்ம வாழ்ந்துட்டு வெக்கக்கேடு போன திருட ஆட்சி ஆட்டம் இந்த ஆட்சி ஆட்டம் ரெண்டு ஆட்சியும் இதுவரை நிரந்தரமாக தீர்வு கிடையாது ஒரு ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி சாதனை ஆச்சு சொல்லிட்டு ஒரு கிளைம் பண்ணுவாங்க இதுல ஆடிட்டிங் கடக்கே கட்ட முடியாது மானங்கட்ட ஒரு அரசு மக்கள் எல்லாம் காத்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தால வச்சு குமர் குமர் திராவிட மாடல் அரசு அஞ்சு முனை போட்டியா இருப்பதனால எல்லாம் வந்து ஓட்டு நம்ம ஈஸியா வந்துடும் கிடையவே கிடையவே கிடையாது அஞ்சு மரண குத்து குத்து போகிறான் திமுக ஆட்சி மேலே யாருக்குமே பிடிக்கல அது எப்ப காட்டுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற காட்டுவாங்க ஒழிய அதாவது விடியல் ஆட்சி மறு விடியாத ஆட்சியாக இருக்கிறது அழிகிற ஆட்சியாக இருக்குது நாசக்கார ஆட்சியாக இருக்குது செயலந்த ஆட்சியாக இருக்குது செயல்படாத அரசா இருக்குது நோ நொண்டி நோ நொண்டி குதிரை நொண்டி குதிரை நொண்டி குதிரையாக இருக்குது ஒரு திராவிட மாடல் திருட்டு மாடலாக இருக்கிறதுக்கு இது என்னுடைய ஆடை ஆடை மட்டும் கே வாங்க ஃபீல்டுக்கு வாங்க நான் காட்டுறேன் ஓகே சார் அது ஒரு பக்கம் இருக்குது தற்போதைய அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்ற ஒரு கேள்வி என்ற அளவில் குறிப்பா திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தாவே கைதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிருச்சு இந்த குறிப்பிட்ட அந்த பாஜக இந்த பாஜகவினுடைய முதல்வர் வேட்பாளர் யார் இப்போது தற்போது பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் பேர் கூட அடிபடுறதா பேசுறாங்க அண்ணாமலை தாண்டி வேற யாராலும் இதுக்கு கட்சி இல்லை பாஜக என்ற ஒரு இயக்கம் அண்ணாமலை நம்பித்தான் தொண்டர்கள் அல்ல அதை அதுக்காக ஃபாலோயர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க கட்சியில் இணையமே நிறைய பேர் அண்ணாமலைக்காக இருக்குது அதெல்லாம் வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபது பாஜகவுடைய ஹீரோ முதல் வேட்பாளர் அண்ணாமலை தான் அப்படி ஓபிஎஸ் அண்ணாமலை அன்புமணி எல்லாரும் இருந்தாங்களோ முதல் வேட்பாளருக்கான முகமாக அண்ணாமலை இருப்பார் அதில் எந்த மாற்றம் கிடையாது அதே மாதிரி அஞ்சு முனை போட்டி உள்ளதற்கு வாய்ப்பு இருக்கிறது திமுக கூட்டணிகளே உடைய கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராகுல் காந்தியிடம் நெருக்கமாக இருக்கிற விஜய் நடிகர் விஜய் அவர்கள் அப்படி இருக்க போது இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் எல்லாம் கூட நிச்சயமா திமுக பிறகு சொல்ல பார்த்தா உடைய கூட வாய்ப்பு இருக்கு விஜய் அவர்களும் சாதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவரும் நல்ல ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக களம் தெரிய அவருடைய செயல்பாடுகள் தெரிய வருகிறது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை ஐந்து முனை போட்டி இடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்ல சார் சொல்லும்போது போது நான்கு முனையா ஐந்து முனையான்னு சொல்றீங்க நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா சொல்லுங்க ஐந்து ஆகும் பட்சத்துல சதவீதங்கள் எத்தனை சதவீதம் ஓட்டு தேவையானதாக இருக்கும் ஒரு அரியணைக்கு இப்போ கஷ்டம் இப்போ அது கரெக்டாக சொன்னால் இதாகாது பட் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து லீடருடைய செயல்பாடுகள் இந்த ஒரு ஆண்டுக்கு லீடருடைய செயல்பாடுகள் ஆட்சியின் மீது வெறுப்பினுடைய பிரதிபலிப்பு மக்களிடம் கொண்டு செல் எந்த வகையில் கொண்டு சொல்கிறாங்க அவங்களை செல்வாக்கு எவ்வளோ கூட்டியிருக்கிறதெல்லாம் எலெக்ஷன் நெருங்குற போது தான் அந்த மூணு நாலு மாசத்துல தான் தெரிய வரும் மூலியம் இப்போ வந்து பல்ஸ் கிடைக்காது இல்ல இந்த கேள்வி நான் ஏன் கேக்குறேன்னா பாஜக தரப்புல சொல்றாங்க இப்போ நாங்கள் கூட்டணியாக பதினேழு வாங்கியிருக்கோம் அடுத்த தேர்தலில் இது அதிகமாகத்தான் போகுது ஐந்து முனையாக போட்டி பட்சத்துல இருபத்தி ஐந்து சதவீதமே ஆட்சி அரியணைக்கு தகுதியானதுன்னு சொல்றாங்க அவங்க நம்புவாங்க பட் ஆனா அங்க என்ன பிரச்சனை சொன்னா இங்க இருக்கிற சூழ்நிலை அஞ்சு முனைய போட்டி இருக்கிற போது விஸ்திரமான ஒரு தேர்தலாக ரெண்டாயிரத்தி ஒரு தேர்தல் அமையும் ஏன்னா அது இருபத்தஞ்சு பர்சன்ட் அவங்க வச்சு கூட தப்பு இல்லை இப்போ வந்து அண்ணாமலையுடைய வேவ் இது இதுக்கு முன்னாடி செயல்பட விட இப்போ மாநிலத்துக்கான தேர்தல் இப்போ மத்தியில் நடந்த தேர்தலுக்காக இப்போ அண்ணாமலைக்கான ஃபேஸுக்கான தேர்தல் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி தொரூர்பத்தோட அவருடைய பலம் என்னன்றது இந்த தேர்தல் தெரியும் அப்படின்ற போது அவருடைய செயல்பாடுகள் லண்டன் வந்த பிறகு எந்தளவுக்கு செயல்படுறான்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் எல்லாமே எல்லாருடைய செயல்பாடுகள் எப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி பார்க்கற போது இன்னும் மூணு ஆறு மாதம் கழிச்சு வரும்போது அதனுடைய வீரியம் மொழியை எப்படி போகுதுன்ற ஒரு வீரியம் தெரியுமோல அதுக்கு முன்னாடி வந்து அந்த வீரியங்களை கண்டுபிடிக்க கஷ்டம் ஆனால் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை போது நிச்சயமாக திமுகவுக்குள்ள ஒரு குளறுபடி வரும்ன்ற ஒரு சந்தேகம் எல்லப்படுகிறது அதிமுகம் யாரும் சொல்லுவதால் அதிமுக முதல் எடப்பாடி தான் அவர் மட்டும் தான் இருப்பார் புரட்சி பாரதம் கூட ஓடி பொழுது போது இருக்குது தேமுதிக கூட இருக்காது போல இருக்குது அப்படிலாம் தனி தனிமரமாக எடப்பாடி சந்திப்பார் மற்றபடி பார்த்தீங்கன்னா அஞ்சு முனை போட்டியே அந்த பாஜக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபது கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் நான் தோணுது இல்லை அவர்களை வைத்து தான் இன்றைக்கு அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது பாஜகவை மற்ற கட்சிகள்லாம் மீடியாவே அண்ணாமலையில் காஞ்சி வெறுத்து போயிட்டுருக்கான் நீங்கள் வேறு வச்சுருக்கீங்க இருக்கிற பத்திரிகையாளர் உடவியாளர் சமோலை தளரமாகட்டும் யூடியூப் ஆகட்டும் அப்புறம் தொலைக்காட்சி சேனலில் நியூஸ் சேனலில் இருக்கிறவங்க எல்லாரும் மாட்டோம் அண்ணாமலை தான் கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன் அப்புறம் என்னங்க பேசுகிறீங்க நண்பர்கள்லாம் தெரிஞ்ச நண்பர்கள் தொலைக்காட்சியில் விலசக்கூடிய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா செய்தி இல்லாமல் இருக்குதுங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பாலிட்டிக்ஸு செயல்படலை அப்படின்னு அதாவது கண்டென்ட் தலைவராக அண்ணாமலை ஒரு எடுத்து உருவாகிட்டார் அப்படிங்கிற போது இப்போ வேக்கண்ட்டாக இருக்குது அதுவே சொல்கிறாங்க நண்பர்கள்லாம் அப்படி பார்க்கற போது அண்ணாமலை என்பது ஒரு இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது இல்ல கண்டென்ட் தலைவராக இருக்காரா இல்ல கணக்கு போடும் தலைவராக இருக்காரா கணக்கு கண்டென்ட் எல்லா தலைவராக அண்ணாமலை முதல் புதும் புது புது விதமான மனிதராக இது பேச்சுக்கள் செயல்பாடுகளை இதுக்கு மேல் பார்க்கலாம்னு தோணுகிறது எனக்கு தெரிஞ்சு சிறுரங்கு தொகுதியில போட்டியிட கூட வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி அண்ணாமலை அவர்கள் அங்க போட்டியிட கூட வாய்ப்பு இருக்கு சோ இப்படி பாக்குற போது நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் புது செயல்படுவார் அது எந்த மாற்றம் கிடையாது இல்ல மற்ற கட்சிகள் இப்ப திமுக எடுத்து அதிமுக பாஜக எதிர்கட்சிகளாக பார்க்கலாம் ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவே எதிர்க்கட்சியாக இருக்கிறது போல ஒரு தோற்றம் இருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் எல்லா கட்சியிலேயும் உட்கட்சி பிரச்சனை கடுமையாக இருக்குது எந்த கட்சியும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியாகட்டும் இருக்கிற விடுதலை ஆகட்டும் தேமுதிக ஆகட்டும் எல்லா விதமான கட்சிகளும் அது இருக்க தான் செய்யும் காலகாலத்துக்கு தான் செய்யும் அவருக்கு புதிதாக வந்து கொடுத்தாலும் இருக்கிற சீனியர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலை இருக்கிறது ஏன் நம்ம 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 பழைய ஆளு நம்ம டக்குன்னு வந்து போய்விட்டாங்க யோகோ அது இருக்குதான் செய்யும் அதை கடந்து அண்ணாமலை இந்த பர்சனவே பதினெட்டு பர்சன் லோடு வாங்கிக்கிற போது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தினுடைய முகமாக இருப்பதனால அது வளர்ச்சி பொறுக்காக கூட அதெல்லாம் இருந்தாச்சும் ஒரு கட்சி இருக்கா செய்யும் இதே சரி திமுக சொல்றீங்க துரைமுறை சிஎம் ஆகுது யாரும் டெப்டி சிஎம் யாரும் பிடிக்கல என்ன அந்த மனுஷன் வயசாக போச்சு இன்னும் பதவி கடைசி வயது மூப்பான காலத்து வரைக்கும் கூட இன்னும் இருந்துட்டு இருக்காருன்னு சொல்றீங்க அதுக்கு நான் சொல்றீங்க இன்னும் எல்லாம் கும்பிட்டு இருக்கான் வேலூர் மாவட்டத்தில் கும்பிட்டு இருக்கான் ஏன் ஒவ்வொரு மாவட்டம் திமுக ஒட்டு மொத்த மாவட்டம் இருக்கான் கும்பிடலா இருக்காங்க சாகர் அவன் பையன் அப்படியே இருக்கானு இதுக்கு இந்த கொடி கட்டி நம்மளா இருக்கணும்னு திமுக தொடனே கும்பிடறான் அதுக்கு என்ன சொல்றீங்க இல்ல அண்ணாமலை பொதுமுகம் அதனால ஏத்துக்க ஏத்துக்கட்டான்னு சொல்றீங்க உதயநிதியும் தான் திமுக சீனியர் எல்லாம் எங்க எடுத்துக்கறான் அதுங்க அவங்க அதாவது இப்ப ஓபிஎஸ் எடப்பாடி எப்படி முதலமைச்சர் அந்த மாதிரி தான் குறுக்கோலில் தான் டெப்டி சிஎம்மான அவருடைய சிஎமாக நின்று வெற்றி மக்களிடம் வாக்கு வாங்கி வெற்றி பெறணும் அதுதான் வந்து பேச வேண்டிய விஷயம் அவர்கள் இங்கே என்னென்னா திமுக தொண்டர்களாக விரக்தியில் இருக்காங்க நினைக்கும் மாதிரிலாம் ஏன்னா எல்லாருக்கும் வருமானம் ஈட்டப்படலை ஏன்னா குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் சமாளிச்சிடலாம் அவருடைய இப்போ துறைமுருகனா துறைமுருகன் கடிமூலத்தை ஏன் டெப்டி சிஎம் கொடுங்க கடிமூலத்தை விட்றப்போ ஐயோ வேணா டெப்டி சிஎம் வேணா கடிமூல துறைன்னு சொன்னால் தான் உதவி துறைமுருகன் அப்புறம் போது இவர்கள்லாம் வந்து கல்லாக ஈட்டக்கூடிய அமைச்சர்கள்லாம் இருப்பதனால இவர்கள் நிச்சயமாக வந்து இந்த மாற்றத்தை தரமாட்டாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து வெறுப்புகள் வந்து தொண்டர் திமுக தொடர்ந்து இருப்பதனால இவங்க தொடர்ந்து இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ஆண்டுகளா வேலூர் மாவட்டத்தினுடைய ஒரே நம்பிக்கை தேவையா நாட்டுக்கு விஷயமா ஒரே ஆள் கொள்ளாடிச்சுக்கிட்டே இருந்தா சீனியர் எந்த அளவுக்கு எப்படி கொள்ளடினு நல்லாவே தெரியும் கைவந்த கலை அப்படின்ற போது எப்படி வந்து நாடு ஒரு புடவன்னு சொல்லி சொல்றீங்க அந்த வெறுப்புகளும் திமுக உடலில் இருக்குது இல்லாமலாம் கிடையாது திமுக இருக்குது அதிமுக இருக்குது அதிமுக கடுமையாக இருக்குது எடப்பாடி வந்து கண்ட்ரோல் ஜெயலலிதா அம்மையாவோட கண்ட்ரோல் மாதிரி கட்சியெலாம் கிடையாது அங்கேயும் கடுமையான பிரச்சனைகள் விட்டுருக்கு ஏன்னா கூட்டணி வியாபார அரசியல் அப்படின்ற போது ஓட குதிரை தான் இருப்பாங்க ஓட குதிரை இருக்க மாட்டாங்க அப்படின்ற போது எடப்பாடி அவர்களுடைய திட்டமிடல் மிக கேவலமாக இருக்குது அப்படிப்பட்ட சொல்லணும்ல நாளைக்கு ஆறு மாதம் கழிச்சு என்னாலையும் பிரச்சனை அந்த கட்சியில் வெடிக்கும் அதில் வந்து ஜெயலலிதா அம்மா பின்னாடி வந்து யானை இட்டால் செயற்படக்கூடிய நிலமை எனக்கு இல்லை இன்னைக்கு எல்லாம் வெவ்வேறு நிலமையாக இருக்குது அப்படி கொசு நல்ல ஆஃபீஸிலேயே வருது அப்படின்ற போது இந்த எடப்பாடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லாத சூழ்நிலை கட்சிக்காரன் வேற வேற விக்ஸில் இருக்கும் அப்படி அங்கே இப்போ உட்கட்சி பிரச்சனை இல்லையா இல்லை எந்த கட்சியும் இல்லை சொல்லுங்கள் எல்லா கட்சியும் இருக்குது அது இருக்குது தான் செய்யும் இல்லை இந்த உட்கட்சி பிரச்சனை வர்றது

தெலுங்கானாவில் வந்து மூணாவது இடத்து போயிடுச்சு ஆளுங்கட்சி வந்தது இன்றைக்கி வந்து ரெண்டாவது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இடம் வந்துருக்கு அடுத்து சிஎம் ஆகிற அளவுக்கு பாஜக வளர்ந்திருக்கு அதுக்கு என்ன சொல்கிறீங்க ஸோ அரசியல்லாம் வந்து என்னென்னாலே நடக்கும் இன்னும் ஒரு ஆண்டுகளில் எப்படியெல்லாம் மாற்றுறோம் ஏன்னா அந்த திராவிட மண்டல ஆட்சி மீது மிகப்பெரிய வறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிற போது ரெண்டு ஆட்சியில் இருப்போம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற போது விஜயோ அண்ணாமலை சீமானோ வர போது மாற்றி ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட அடுத்த எலெக்ஷன் ஆகி இளைஞர்கள் கிட்டத்தட்ட போன எம்பி எலெக்ஷனே ஒரு கோடியே லட்சம் பேர் அடுத்த சட்டமன்றத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்று அறுதுக்கு மேலே வருவாங்க ஒன்று அறுது ஒன்று இருக்குது வருவாங்க அப்படி வராங்கன்னா அடுத்த ஃபேக்ட்டே அவங்க தான் அப்படின்ற போது எப்படி வந்து இல்லாமல் இருக்க நினைக்கிறீங்க சொல்லுங்கள் சோ கட்டாயம் இளைஞர்கள் தான் அடுத்த எலக்ஷன் நிர்ணயம் செய்யக்கூடிய தலைவர்களாக இருப்பாங்க அப்படின்ற போது இவர்கள் ஆட்களை வந்து அவர்கள் அங்கீகரிக்கப்படலாம்ல அப்படின்ற போது சவாலான எல்லாம் இருக்கும் இப்போ திமுக திமுக கட்டி எழுதுகிட்டு இருக்கோம் வயசு அறுபது வயசு ஏழு வயசு இருந்தால் கிளியாழ்த்துருக்காங்க பழமையான நான் சாரியும் ஒரே மாதிரி இருப்பேன்ட்டு அப்படியே போது புது ஜென்ரேஷன் வரும் புதுசு சிந்தனை இருக்கிற போது எப்படி வாரிசு அரசுலையும் குடும்ப அரசையும் இப்படி திராவிட கட்சியில் அதிமுக மறுமறி வரும் ஊழல்களை பெருக்குவதற்கு இன்னைக்கு பத்து லட்சம் கோடி கடத்த உருவாக்கிற ரெண்டு கட்சி ஆட்சியின் மீது மாற்றி போடணும் போட மாட்டாங்க நினைச்சிருக்கு ஸோ டே நைட்டில் மாற்றம் வரலாங்க ஆக்கினாரில் எப்படிங்க பூத்த வச்சுன்னா தினகரன் ஜெயிக்கலையா தமிழ்நாட்டில் நடந்திருக்குல்ல ஒரு விசாரம் இடத்ததில் அதுவும் அப்புறம் நாளைக்கு நடக்கலாங்க இதே இடத்த டெபாசிட் கட்சி திமுக இவ்வளவு பெரிய கூட்டணி சரி அப்படியேப்பட்ட கூட்டணி திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பெரிய பர்சன்டேஜ் வாங்கி ஒரு பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் ஜெயிச்சாங்க அதிமுக பாஜக கூட்டணி போது அப்புறம் நாளைக்கு மாற்றம் வராதுன்னு நினைச்சிருக்கு சோ திமுக மெஜாரிட்டினா ஒரு பெரிய பார்ட்டி கட்சி எல்லாம் கிடையாது கூட்டணி கிடையாது அப்புறம் நாளைக்கு அதே கூட்டணி தோக்கமும் வாய்ப்பு இருக்குங்க சோ தொடர்ந்து ஜெயிக்கிற திமுக அப்புறம் பத்து பத்தாண்டு தோல்வியே இருந்துச்சு அதுக்கு என்ன சொல்றீங்க பதிமூணு ஆண்டுகளில் தோல்வினா மீண்டும் இப்ப ஆட்சி பிடிச்சாங்க அப்புறம் நாளைக்கு மறுபடியும் அப்படி இது வந்து மெஜாரிட்டியா வந்து திமுக உட்காந்து கிடையாதுல்ல அப்புறம் வந்து அடுத்து இந்த மாதிரி அஞ்சு மணி போட்டிருப்போம் திமுக எப்படி ஆட்சிக்குன்னு நினைக்கிறீங்க நான் அந்த மாதிரி ஒரு சந்தைப்பார்க்க நான் பாக்குறேன் இவங்க எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா இது மாதிரி இருக்கலாம் திமுக வச்சுரும் அப்படினு நினைக்கிறேன் கிடையாது திமுக தோச்சுன்னா ஆளுங்கட்சிங்க கண்டிப்பா வெறுப்பு இருக்குங்க அந்த வெறுப்பு இருக்கிறப்போது எங்க போங்க ஓட்டு புதிய இருக்குல்ல அப்புறம் உதயநிதிக்கே மறுபடி மறுபடியும் சிஎம் ஆகிறதுக்கு மக்கள் எப்படி உருவா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க தொடர்ந்து கொள்ளையத்துக்கு எப்படி அங்கீகரிக்கம் கொடுப்பான் அது எலெக்ஷன்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி சட்டமன்றத்தில் தான் தெரியும் இதே வந்து விஜய் அவர்கள் அவ்ள சாதனம் எடப்பட வேண்டாம் அவரும் ஒரு கூட்டமைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருடைய பங்களிப்பும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நெருங்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரிய வருகிறது அது முழுமையான கன்ஃபார்ம் நாலஞ்சு மாசம் தெரிஞ்சிடும் அவருடைய செயல்படுதல வச்சு தெரியும் நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அப்படின்றது எப்படி கூட்டணி அமைக்க போகிறது குறிப்பா மறந்துருங்க சீசன் முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் அது எட்டை வேற மாதிரி இருக்கும் இல்ல அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் கூட்டணி குறியா பட்சத்துல அண்ணாமலை அந்த ஒரு சாமர்த்தியத்துல பாமகவை தன் பக்கம் இழுத்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி கட்சிக்கு பாமகவிலுக்கு அதிமுக வந்து ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கோம் காட்ட மாட்டாங்க அப்படி சி சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடிக்கும் சரியா முட்டல் முதலா இருக்கு அப்புறம் குமரகூர் அங்க ஏன் வெளத்துறாரு விழுப்புரத்துல நிறைய பிரச்சனைகளா இருக்கு அங்க வெளியூர் தரும்புரலையும் இருக்கு அதெல்லாம் அப்படிலாம் எல்லாம் நினைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்துரை அதிமுக தனிமையில் கழட்டி விடுவாங்க பாஜக தலைமையான கூட்டணி வலுவான கூட்டணி அமையும் விஜய் சீமான் இப்படி ஒரு ஐந்து முனை த மோதல்களை உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது திமுகவுக்கு அதிக பாதிப்பு இருக்குது இல்லை அதிமுக தனியாக களம் கண்டால் இது திமுகவுக்கு வந்து பாசிட்டிவாக தானே முடியும் அப்படின்னு தான் தப்புக்கான எடுத்துக்கிறீங்க அகேன்ஸ்டாக முடியும்னு நான் சொல்கிறேன்

அப்படி சொன்னால் மதிமுக தொண்டனே கிடையாது மார்க்சிஸ்ட் கட்சியில் தொண்டனே கிடையாது மற்ற கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டனே கிடையாது காங்கிரஸ் எங்கே தொண்டர் இருக்கான் கிளங்கிட்டு தான் இருக்குது அப்புறம் போது வந்து மிகப்பெரிய கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி ஊரே மாத்தலையா அதெல்லாம் இல்லைங்க முழு எனக்கு தெரியும் திராவிட இயக்க நண்பர்களோடு நான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு நான் நான் பயணித்துவேன் அதனுடைய பலம் பலன் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க நான் அந்த கட்சிக்காரோட சென்னை கண்ணை போட்டு வந்து கண்ணை முடிவு நெருங்கி பழையவன் என்னோட என்னோட தொடர்பில் இருப்பவர்கள் அப்புறம் அவங்க பலம் வளரும் எனக்கு தெரியும் அப்புறம் ஒன்றும் ஆக சிறந்த வலிமை கட்சி இல்லை எண்பத்தஞ்சு வயசு சாகர் வரையும் ஒன்றிச்சல உட்கார்ந்து கட்சி தான் அந்த கட்சி அப்புறம் நீங்க பேசுறீங்க மற்ற வாய்ப்பு கொடுக்காத கட்சி ஒருவனே ஆளுகிற கட்சி பொறுப்பிலும் ஆகட்டும் அதிகாரத்திலும் ஒருவனே ஆளுகின்ற கட்சி மாற்ற எப்படி நினைக்கிறீங்க ஒருவனே அந்த கட்சி நிலையா இருக்குது அதெல்லாம் நாசமா போயிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அந்த கட்சி தொண்டர் சேர்ந்து என்ன பண்ணி காங்கிரஸ் ஏன் அழிஞ்சு போச்சு காங்கிரஸ் அதே நிலம் தான் அழிஞ்சு போச்சு அது மாதிரி திமுக தேய்பிரை காரணம் என்னன்னா நூறு ஆண்டுகள் ஆனா ஒரு இயக்கம் சா கொள்கைகள் சாகிற போது இயக்கம் அழிஞ்சிடும் போது ஒரு கொள்கை அழிவதற்கான ஒரு குடும்பத்துக்கு செல்வது செல்வது கட்சி சென்று இருப்பதால் அழிந்துவிடும் வேற என்ன பிரச்சனை வாய்ப்பு இல்லை கண்ணா நிறைய மாற்றங்கள் வரப்போகுது வெயிட் பண்ணுங்க ஒன்று நாலஞ்சு மாசத்துல அரசியல் பிரளயம் நிறைய நடக்கும் சோ அப்படி போது சேஞ்சஸ் ஆஃப் தி மைண்டு மக்களுடைய மைண்ட் சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அரசியல் வந்து எப்பவுமே கணக்கு கணக்கு வந்து ஒவ்வொரு முறை மாறிட்டே இருக்கும் ஸோ நம்ம போகிற செந்தில் பாலாஜி எப்படி கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை வீழ்த்ததுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பர்சன்ட் ஓட்டு ஏஎம் கேள்விப்பா நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல அதெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு பர்சன்ட் ஓட்டு அண்ணாமலைக்கு பின்னாடி ஜெயிலியில் இருந்துட்டு ஃபோன் பேசிட்டு அமௌண்ட்டை கொடுத்து குறுக்கவழியில் வழியில் திமுக ஜெயிச்சு அந்த மாதிரியா அது எக்ஸ்ட்ரா நடக்காது கண்ணு இரநூத்தி முப்பதாவது தேர்தல் தொகுதி அதான் நாற்பது தொகுதி இது இரநூத்தி நாற்பது இரநூத்தி முப்பதாவது தொகுதி அதெல்லாம் அந்த திருட்டு இங்கே பழிக்காது

யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா போன்ல யாரெல்லாம் பேச ட்ராக் பண்ணுங்க தெரிஞ்சு போகுது ஒரு பெரிய அதிமுக நிர்வாகிகளை ஆமாங்க பேசி பேரம் பேசி விட்டு முடிக்கப்பட்டு ஏப்ப ஜெயிக்க போதும் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி சொல்லிட்டு அப்போ தோக்குற போது சரி அப்படி பாஜக மாற்றிக்க வேண்டியது உண்மையான விஷயம் களத்தில் நடந்த விஷயம் இல்லைன்னா அண்ணாமலை அண்ட் ஜெயிக்க வேண்டிய ஆளு அதிமுக வில பேசி வாங்கிட்டேன் ஏன்னா ஆதிமுகல இந்த ஆள் தானே அதிமுக தெரியாது அதிமுக பேச ரொம்ப ஈஸி ஸோ இந்த மாதிரி சதி சரிதிட்டவங்களோடு வீழ்த்தப்பட்டதா அண்ணாமலை வீழ்த்தப்பட்டாரு இப்படி போது சட்டமர் தேர்தல் நடக்காதுன்னு சொல்ல வரேன் இல்லை நம்மகிட்ட ஆரம்பத்தில் கேட்ட கேள்விதான் நிர்மலா சீதாராமன் பெயர் கூட அடிபடுறதா சொன்னேன் பாஜக அப்படி ஒரு முடிவை எடுத்தால் அது எப்படிப்பட்ட ஒரு முடிவா மழை நோக்கி போகும்னு அர்த்தம் வாய்ப்பே இல்ல கண்ணு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கட்சி காட்டாம போய்டும் அண்ணாமலை வச்சு குதிரையை ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் ஓடும் மொழிய நிர்மலா சாதனை வச்சு தேர்தல் ஓடாது கட்சி வந்து முடிஞ்சு போச்சு டிஎம்கே வருவாய் கூட்டுருவாங்க அதுக்குன்னு சாதிக்குரிய இல்ல இரண்டாயிரத்தி இருபத்திர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரூபாய் பாஜக உடைய தலைவர் அண்ணாமலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல அண்ணாமலை தலைமை தான் சந்திக்க போறாங்க என்டிஏ கூட்டணி அப்புறம் என்ன பிரச்சனை ஓகே சார் இப்போ அரசியல் காலத்தில் பல பேர் பல அரசியல் விமர்சனங்கள் ஒவ்வொரு யூகங்களை சொல்கிறாங்க இப்போ விஜய் அவர்கள் மாநாடு தமிழக வெற்றி கழகம் அந்த மாநாட்டுக்கு பிறகான யூகங்கள் எந்த மாதிரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி நிறைய ஒரு தனியாக ஒரு கண்டனம் கொடுக்க வேண்டியது இருக்குது நான் உங்களுக்கு நான் மாநாட்டு கிட்ட நெருங்குறப்போ நான் உங்களுக்கு தரங்கும் தொலைக்காட்சிக்கு பட் இப்போ பொறுத்தவரை விஜய் அவர்கள் எனக்கு வேண்டிய நெருக்கமானவர் ஆலோசனை செய்து கொண்டு கொடுத்து பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்புறம் போது நிதானமாக அரசியல் காயித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக எம்ஜிஆருக்கு அனைத்து மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்தது போல் விஜய்க்கு கொடுத்து விட்டால் திமுகவுக்கு என்னட மாறுது அது மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனு சொல்லுவார் ஏன்னா இப்போ அங்கே சூழ்நிலை சரியில்லை உள்ள சூழ்நிலை கூட்டணிக்குள்ளே சரியில்லை க குழப்பலும் குதர்களும் கதர்களும் இருக்கிறது இதெல்லாம் எலக்ஷன் கிட்ட வரப்போ தான் ரியாக்ஷன் காட்டுவாங்க ஸோ அப்படி காட்டுறப்போ திமுக ஆனாவே விட்டாங்க திமுக திமுக விட்டு ஃபைட் பண்ணாங்கன்னா அப்புறம் எப்படின்னு சொல்லுங்க அரசு எதுவும் மக்கள் மக்களிடைய கூட்டணி உருவாச்சு இல்ல அதிமுக கூட்டு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி மதிமுக உருவாச்சு இல்ல டெய்லி பத்து மணிக்கு கூட்டணி அமைச்சாங்களா தெரிஞ்சுக்கா போனா ஐயோ ஆட்டு போய் வெடிச்சு முதலமைச்சர் வந்து நொந்து போனா தேமுதிக நம்ம கை விட்டு போச்சு வந்து ஜெசிஆர் சிஎம் எம் திமுக மிஸ் ஆயிடுச்சுல்ல அது மாதிரி நாளைக்கு நடக்கலாம் நடந்திருக்குல்ல நடக்கும் வெயிட் பண்ணுங்க அரசியல் எப்பவுமே வந்து நிரந்தரமான உறவோடு இருக்க மாட்டாங்க ஏன் கூட்டணி இல்லாமல் நிரந்தரமா கூட்டணி தலையெழுத்து கிடையாது நாளைக்கே வைக்க மாறிட்டார் என்ன பண்ண முடியும் மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் மாற்றிட்டா விஜயோட கூட்டு என்ன பண்ண முடியும் திமுகவும் அதிமுகவும் கல்ட்டு மாறிதானே அதிமுக தேமுதிக சேலம்னா அண்ணா அவரும் அண்ணா காவடி திமுக அண்ணா காவடி இருப்போது இங்கே அஞ்சு முனை நிறைய சான்ஸ் சீமாகலாமே அண்ணாமலை இந்த கணக்கு ஒப்பட் பண்ண ஆயிடலாமே இல்லை ஐந்து முனை போட்டின்றது திமுக அதிமுக பாஜக நாம் தமிழ் கட்சி தமிழக வெற்றி கிடைக்கு இவங்களை தாண்டி இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்களே விசிகா மதிமுக தேமுதிக பாமக இவங்களுக்கு தான் ரொம்ப ஃபேவரா இருக்குமோ யார் பக்கம் போனா சீட் அதிகமாக கிடைக்கும் நோட்டு கிடைக்கணும் போற கட்சிங்க சீட்டு கிடைக்கிற கட்சி சீட்டு நோட்டுக்காக சீ நோட்டுக்காக கட்சிங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து காலம் மாறி போச்சுங்க அது நோட்டாக்கான கட்சி இன்றைய காலம் அவங்களுக்கான காலமா இருக்குமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு விடுதலை தேர்தல் மாநாடு நடத்தினது வந்து இது கிடச்சி அப்படி சொன்னால் விடுதலை தேர்தல் மாநாடு நடத்தி மது ஒழிக்கிறது அப்புறம் டிஆர் பாலு ஜெகத் அச்சகம் கனிமொழி கல்ஸ் எஸ்என்ஜி இந்த நிறுவனத்தை கூட்டணி இருக்கிற தமிழக மூச்சருடைய உடைய குடும்பத்தினுடைய நிறுவனத்திற்கு எஸ்என்ஜி பினாமி பேர்ல வாசுதேவன் வந்து கனிமொழி பினாமி அவருடைய கல்ஸ் அப்புறம் வந்து மற்ற நிறுவனம் மது அணை இதை ஒழிக்க முடியுமா திமுக மது ஒழிச்சுக்கு வந்து கையெழுத்து போற நான் போட்ட முடியுமா இந்த மது அலை தமிழக அரசு அரசாணை பிறப்பிச்சுக்குது வெள்ளிமானத்துக்கு வந்து இந்த ஆலையை வந்து நான் வந்து கொடுக்க முடியாது அது அது மிகப்பெரிய பித்திராட்டங்கள் இவங்களை தாண்டி வேற எவ்வளோ தொழிலே ஆரம்பிக்க முடியாது வேற பாட்டில் இங்கே வராது அந்த அளவுக்கு போட்டு வியாபாரத்தை வர தூக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து நான் மக்களுக்கான இது ஒண்ணு செய்யலாம் அப்புறம் இந்த மாநாடு நடத்தினா அப்படியே மக்களை கிழிச்சுட்டார காசு கண்ணா காசு பணம் மணி மணி அதுக்காக குரல் எழுந்திருக்குதே எழுந்திருக்கு காசுக்காக எழுந்திருக்கு நான் கூட்டம் என்ன சுத்தி பெரிய கூட்டம் இருக்கு இது உனக்கு வேணுமா வேணாவா அப்படின்னு வியாபாரம் நீ வந்து மக்களை வச்சு நீங்க சொல்றாங்க இந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் போயிட்டு வந்தாங்க அதெல்லாம் ஊறியா மாத்திர வேலை அப்படிதான் பேசுவாங்க அரசியல் தலைவர்கள் உடனே நாளைக்கு அந்த பாலி அரிசி கொள்கை வேறு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு கத்திரிக்காய்க்கு இவங்க நடத்துற போராடு கணவர்கள் நான் வந்து அவசியம் கிடையாது ஓகே சார் பார்க்க வேண்டியது ஆளும் கட்சி எதிராக இருப்பது அதிமுக ஒரு அதிமுக பலம் சரிந்து விட்டது இல்ல சதவீதத்தின் அடிப்படையில் ஒரு சதவீதம் குறிப்பிட போடுங்க அதெல்லாம் ஒவ்வொரு லட்சம் ஒரு விதையை கொடுக்கும் நீங்க அதெல்லாம் இப்ப புதிதாக வேலுமணி தலைமைகள் அணி உருவா இருக்குன்னு சொல்றாங்க அதாவது கண்டிப்பா பிரச்சனைகள் ஆறு மாசம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் கட்சிக்குள்ளே பிரளயம் நடக்குன்னு சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வச்செல்லாம் கிட்ட பேசாதீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லித்தரும் ஒரு ரெண்டாயிரத்தி தேசிய சொல்லித்தர போது தான் உண்மையோடய நீங்க வந்து பழசெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு இல்லை ஏடிஎம்கே வந்து இது ஆத்தி ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக ஒரு கடுமையாக ஃபைட்டிங் கொடுத்து மக்கள் மனமாற்றது பண்ற அளவுக்கு எடப்பாடி சூழலை தவறி விட்டது ஸோ சாதாரண இருக்க சேலத்து மாவட்ட செயலர் தான் இருக்கிறவரே ஒரு கட்சியினுடைய அவைத்த தலைவர் பொதுச்செயலராக ஜெயலலிதாவுக்கு இணையாக எம்ஜிஆருக்கு இணையாக தலைவராக எடப்பாடி இல்லை இதுதான் ஃபேக்ட் கட்சிக்காரம் ஆனால் கூவிட்டு ஆனால் களம் வந்து திமுக ஸ்டாலின் வந்து இதே எடப்பாடி இருந்தபோது எப்படிலாம் ஆக்டிங் பண்ணாங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா என்னென்னா நாடகம் என்னென்னா ஸ்கிரிப்ட் பண்ணாங்க இவர் எடப்பாடி எத்தனை ஸ்கிரிப்ட் பண்ணார் சொல்லுங்க இந்த ஒரு வருஷம் என்ன முட்டிட்டுல ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா கூட்டணி பால ஆட்சி பிடிக்க முடியாது அதனால எடப்பாடி தமிழக முதலமைச்சராக ஆக வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு

உங்களுக்கு நாங்களை கூட இருக்கும் பட் வலுவான அணியாட்டுது இல்லை இப்ப வேலுமணி கிட்ட ஒரு நாற்பது சீட்டு கொடுத்தா அவர் ஜெயிச்சு குடுத்துவாரு தங்கமணி வந்து சேலம் நாமக்கல் பார்த்தா ஜெயிச்சு கொடுத்துருவாரு அப்புறம் மத்தெல்லாம் கணக்கு போட்டு போகிறோம் கூட்டி கழிச்சு கணக்காட்ட வரும் இருந்ததுன்னா கட்சி கு குப்பையில போடுங்க எங்க ஆர்கே நகர் எலக்ஷன்ல வந்து கட்சி சின்னத்தை வச்சு குக்கரில் இருந்து குக்கரை காமிச்சு நகர அதெல்லாம் வந்து அந்த காலங்க நீங்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆரே வந்து கட்சி சின்னத்தை வந்து ஈஸியாக வளர்த்து கொண்டு போயிட்டார் அதனால் இன்றைக்கெல்லாம் கட்சி சின்னம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை கொண்டு விரிச்சி மாறதுக்கெல்லாம் ஒரு மேட்டரில் இன்னும் பழைய காலத்து மாதிரி தலை பிராண்டாக கொடிய பிராண்டெல்லாம் தூக்கி குப்பையில போட்டிருக்காங்க அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் சோஷியல் மீடியா வளர்ந்திருக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு சட்டுன்னு ஒரு கைன்னு கையில் வந்து போயிச்சரே செய்தி போய் சார் உலகம் வளர்ந்திருக்கு அப்புறப்புற இன்னைக்கெல்லாம் ஒரு கொடியோ சின்னத்தை பிறகு ஒரு பெரிய மேட்டரில் அந்த கதையை வச்சுலாம் கொஞ்சம் ஏமாற்ற முடியாது ஸோ அரசியல் நகர்வுகள் மாறிக்கொண்டே போய் கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்து எப்படி இந்த மேகம் மா மேகம் மொட்டமாக இருக்குது புயல் வருது சென்னையை தாக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்து அரசியல் தாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக உண்டு அண்ணாமலை பெரிய ஹீரோவாக இருப்பார் விஜயும் கண்டுமையாக போட்டியை கொடுப்பார் சீமானும் கொடுப்பாரு அஞ்சு முனை போட்டி அருமையாக இருக்கும் ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு பயிரும் தமைக்கிறோம் நன்றி சார் ரொம்ப நன்றி மலையிலேயே என்ன உடம்பு கேள்வி கேட்குறேன் ரொம்ப நன்றி